Hi students, good morning. So, next class, last class, பூஞ்சைகளுடைய வகைப்பாடு எப்படி வகைப்படுத்துறான்னு பார்த்தோம்னா, ஸோ பூஞ்சைகளுடைய உடல் அமைப்பு, ஸோ பூஞ்சைகளுடைய உடல் அமைப்பு பிளஸ் இனப்பெருக்க முறையினால் அடிப்படையாக வச்சு வந்து பார்த்தீங்கன்னா, பூஞ்சைகள் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு வகையாக பிரிக்கிறாங்க. எதனுடைய அடிப்படையாக வச்சு பார்த்தீங்கன்னா, பூஞ்சைகளுடைய உடல் அமைப்பு பிளஸ் இனப்பெருக்க அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா, பூஞ்சைகள் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு வகைகள் வந்து பார்த்தீங்கன்னா பூஞ்சைகளுடைய வகைகளாக பிரிக்கிறாங்க. ஸோ அது இதனால் பார்த்தீங்கன்னா மரபுசார் வகைப்பாடுகளுடைய பூஞ்சைகள் மைக்கு. ஸோ என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா பல்வேறு வகையாக பிரிக்கிறாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா மரபுசார் வகைப்பாடுகள்ல, ஸோ ட்ரெடிஷ்னல் ஃப்ரெண்ட்னு சொல்லுவோம். ஸோ மரபுசார் வகைப்பாடுகள் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா பூஞ்சைகள் வந்து பார்த்தீங்கன்னா நான்கு வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று ஸ்பைக்கோமைசிஸ். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பூஞ்சைகளுடைய மரபுசார் வகை அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா பூஞ்சைகளை வந்து பார்த்தீங்கன்னா நான்கு வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று ஸ்பைக்கோமைசிஸ், இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்கோமைசிஸ், தேர்டு ஒன்று பார்த்தீங்கன்னா பெசிடியோமைசிஸ் அண்டு டியூட்ரோமைசிஸ் சொல்லக்கூடிய நான்கு வகையாக பிரிக்கிறாங்க. ஸோ மரபின் சொல்கிறோம் பாருங்கள், மரபுசார் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா பூஞ்சைகளுடைய வகைப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா நான்கு வகையில் இருக்குது. ஒன்று ஃபைக்கோமைசிஸ், ஆஸ்க்லோமைசிஸ், பெசிடியோமைசிஸ் அண்டு டியூட்ரோமைசிஸ் சொல்லக்கூடிய நான்கு வகையான மைசிஸ்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிரிச்சிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைக்கோமைசிஸில், ஸோ இந்த ஃபைக்கோமைசிஸ் சொல்லக்கூடிய இந்த பூஞ்சைகளுடைய வகைகளை வந்து பார்த்தீங்கன்னா மூன்று வகையாக பிரிக்கிறாங்க. ஃபைக்கோமைசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூன்று வகையாக பிரிக்கிறாங்க. ஊமைசிஸ், கைட்ரியோமைசிஸ் அண்டு சைக்கோமைட்ரிஸ் சொல்லக்கூடிய நான் மூன்று வகையாக பிரிக்கிறாங்க. ஃபைக்கோமைசிஸை வந்து பார்த்தீங்கன்னா அதை மூன்றாக பிரிக்கிறாங்க. ஒன்று ஊமைசிஸ், இரண்டாவது வந்து கைட்ரியோமைசிஸ், தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா சைக்கோமைசிஸ்னு சொல்லக்கூடிய மூன்று வகையாக பிரிக்கிறாங்க. சைக்கோமைசிஸ்னு சொல்லக்கூடிய மூன்று வகையாக பிரிக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூன்று வகுப்புகள், அந்த ஃபைக்கோமைசிஸ்னு சொல்லக்கூடிய இந்த வகுப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா பின்தங்கிய வகுப்புகள்னு சொல்கிறாங்க. ஸோ என்னது ப்ரிமிட்டிவ் கேரக்டர்ஸ், முத முதல்ல தோன்றிய கேரக்டர்ஸ், நன்றாக டெவலப் இல்லாத கேரக்டர்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதான் பின்தங்கிய வகுப்பை சேர்ந்தது. பிளஸ் இது எங்கே தோன்றியதுன்னு பார்த்தோன்னா பாசிகள் இருந்து தோன்றியதாக நினைக்கிறாங்க. எந்த வகுப்பை, இந்த பைக்கோமைசிஸில் உட்பிரிவுகள்னு சொல்லக்கூடிய மூன்று வகைகள் பார்த்தீங்கன்னா ஊமைசிஸ், கைட்ரோமைசிஸ், சைக்கோமைசிஸ் சொல்லக்கூடிய மூன்று வகைகள் வந்து பார்த்தீங்கன்னா என்னது பின்தங்கிய வகுப்பில் நினைக்கிறாங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இது எங்கேருந்து தோன்றியதுன்னு பார்த்தோம்னா பாசிகள் இருந்து தோன்றியதாக இது கருதப்படுகின்றது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைக்கோமைசிஸுடைய மூன்று வகைகள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா முத முதல்ல எப்படி அறிமுகப்படுத்தினாங்க, ஸோ எந்த சயின்டிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா முத முதல்ல அறிமுகப்படுத்தி அதை வந்து பார்த்தீங்கன்னா வகைப்படுத்தினாங்க, அந்த பூஞ்சைகள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வகைப்படுத்தினாங்க பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யார் அறிமுகப்படுத்தினாங்க பார்த்தீங்கன்னா கான்ஸ்டாண்டின் அலெக்சோ போலஸ். ஸோ இங்கே பாருங்க கான்ஸ்டாண்டின் ஜே அலெக்சோ போலஸ் சொல்லக்கூடிய ஒரு சயின்டிஸ்ட்டு. ஸோ ஒன் மார்க்ல கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டாண்டின் ஜே அலெக்சோ போலஸ் மற்றும் சார்லஸ் டபிள்யூ மிம்ஸ் சொல்லக்கூடிய கான்ஸ்டாண்டின் ஜே அலெக்சோ போலஸ் மற்றும் சார்லஸ் ஜே டபிள்யூ மிம்ஸ் சொல்லக்கூடிய இந்த சயின்டிஸ்ட் ரெண்டு பேரும் ஒன்றாக சேர்ந்து 1979 வருடம் ஒரு புக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா வகைப்பாட்டில் வெளியிடுறாங்க. ஸோ அந்த வகைப்பாடு என்னன்னு பார்த்தோம்னா இன்ட்ரோடக்டரி, இன்ட்ரோடக்டரின்னு சொல்லக்கூடிய இன்ட்ரோடக்டரி மைக்காலஜி சொல்லக்கூடிய அந்த புத்தகத்து மூலியமாக வந்துதுன்னா பூஞ்சைகளை வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டாங்க. ஸோ அந்த ஒன் மார்க்கில் கேட்கக்கூடிய கிஷன் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டாண்டின் ஜே அலெக்சோ போலஸ், சார்லஸ் டபிள்யூ மிம்ஸ் சொல்லக்கூடிய சயின்டிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த வருடம் வந்து பார்த்தீங்கன்னா புக்ஸை வெளியிட்டாங்க, என்ன புக்கை வெளியிட்டான்னு சொல்லி கேட்டாங்கன்னா இன்ட்ரோடக்டரி மைக்காலஜி. ஸோ இன்ட்ரோடக்டரின்னு சொல்லக்கூடிய மைக்காலஜின்னு புத்தகத்தை வெளியிட்டாங்க. ஸோ அந்த வகைப்பாட்டை வந்து வெளியிட்டாங்கன்னு சொல்லி நம்ம ஒரு மக்கள் கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மூன்று பிரிவுகளாக பிரித்தாங்க. ஸோ இந்த ரெண்டு பேர் என்னது கான்ஸ்டாண்டின் ஜே அலெக்சோ போலஸ், சார்லஸ் டபிள்யூ மிம்ஸ் சொல்லக்கூடிய சயின்டிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பூஞ்சைகளை வந்து பார்த்தீங்கன்னா மூன்று பிரிவுகளாக பிரித்தாங்க. என்னென்ன பார்த்தீங்கன்னா ஜிம்னோ மைக்காட்டா, மஸ்டிகோ மைக்காட்டா, ஏ மஸ்டிகோ மைக்காட்டான்னு சொல்லக்கூடிய மூன்று வகைகளாக பிரித்தாங்க. ஜிம்னோ மைக்காட்டா, மஸ்டிகோ மைக்காட்டா மற்றும் ஏ மஸ்டிகோ மைக்காட்டான்னு சொல்லக்கூடிய மூன்று வகையாக பிரித்தாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மூன்று வகையாக பிரித்தாங்க. அதே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண பார்த்தீங்கன்னா மறுபடியும் அதை பிரிவுகளை சிறு சிறு பிரிவுகளை அதனுடைய உடல் பாம்பு இனப்பெருக்கு உறுப்பு. ஸோ இதனுடைய அடிப்படையாக வச்சு வந்து பார்த்தீங்கன்னா என்னது எட்டு துணைப்பிரிவுகளாக பிரிக்கிறாங்க, 11 வகுப்புகளாக பிரிக்கிறாங்க. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வடிவ வகுப்பு மற்றும்
மற்றும் மூணு துணை வடிவு துணை வடிவ வகுப்புகளாக பிரித்து அது குழந்தைகளை வந்து பார்த்தீங்கன்னா வகைப்படுத்தினாங்க. ஸோ நம்ம இப்போ நான் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா எதனுடைய பண்புகள்னு சொல்லி சொல்ல பொதுவான பண்புகள் பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா ஸோ என்னது பைக்கோமைசிஸ். ஸோ பைக்கோமைசிஸில் மூன்று வகைகளை பார்த்தோம். பைக்கோமைசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஊ மைசிஸ் மற்றும் சைக்கோமைசிஸ்னுடைய பொது பண்புகளை பார்க்க போகிறோம். ஸோ பைக்கோமைசிஸில் ஊ மைசிஸ் சைக்கோமைசிஸ் கண்டாச்சுங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்கோமைசிஸ் பெசிடியோமைசிஸ் மற்றும் டியூட்ரோமைசிஸ். ஸோ இதனுடைய ஐந்து பூஞ்சைகளுடைய வகைப்பாட்டில் கூடிய ஐந்து இப்போ சிறப்பு பண்புகளை பற்றி நம்ம பார்க்க போகலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது பார்த்தோன்னா ஊ மைசிஸ். ஊ மைசிஸ்ன்னு சொல்லக்கூடியது இது வந்து பார்த்தீங்கன்னா பல் உட்கரும் மைசீலியம். ஸோ பல் உட்கரும் மைசீலியம்னா என்னது அது கிளைத்த போல தலைச்சிருக்கும். ஸோ அந்த என்னது அந்த ஹைபாக்கல் வந்து எப்படிங்கன்னு பார்த்தோம்னா கிளைச்சிருக்கும். ஸோ இந்த ஹைபாக்கல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிளைச்சிருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா பல் உட்கருன்னு ஒரே இதில் ஒரே ஹைபாக்கல் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா உட்கருகள் காணப்படக்கூடியதுதான். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பல் உட்கரும் மைசீலியம். ஸோ ஓகேங்களா, இப்படி மைசீலியம் வந்து பல் உட்கரு மைசீலியம் சொல்லுவோம். ஸோ நிறைய எந்த ஒரு சோறு தடுப்பு சோறு இல்லாமல் என்னது ஃபுல்லாக வந்து அதனுடைய பாடிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா என்னது இருந்ததுன்னா உட்கரு காணப்படுறதுனால பல் உட்கரு மைசீலியம் சொல்கிறோம். ஸோ செல் சுவர் இதனுடைய செல் சுவர் எதனால பார்த்தோம்னா குளுக்கான் மற்றும் செல்லுலோசலானது. ஸோ இதனுடைய செல்வால்னு சொல்லக்கூடிய அவுட்டர் லேயர். ஸோ இந்த ஊமைசினுடைய செல்வால் எதனாலும் பார்த்தீங்கன்னா குளுக்கான் குளுக்ககான் மற்றும் செல்லோசலானதுதான் இந்த ஊமைசிஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இயக்கவத்தி இனப்பெருக்கம். ஸோ இயக்கவத்தி இனப்பெருக்கங்கிறது என்னது என்னாகும்னு பார்த்தோன்னா ஸ்போரஞ்ச் ஸ்போருக்குள்ளே இருக்கும். ஸோ அந்த ஸ்போருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வித்துக்கள் காணப்படும். இந்த ஷேப்பில் இருக்கக்கூடிய காணப்படும் வித்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா காணப்படும் இயக்க வித்துக்கள் காணப்படக்கூடியது. ஸோ இதெல்லாம் உடஞ்சி என்னாகும் மூவாயி இனப்பெருக்கம் மூலியமாக நடைபெறக்கூடியதுதான் இயக்க வித்துக்கள் இனப்பெருக்கம்னு சொல்லக்கூடியது. இது வந்து பார்த்தீங்கன்னா சாட்டை ஒத்த இருக்க இன சாட்டை ஒத்த கசைகளையும் சொல்லக்கூடியது. சாட்டை ஒத்துனா இதனுடைய சாட்டை பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒத்த மாதிரி இருக்கும். ஸோ ஒரே மாதிரி சேமாக இருந்துச்சுன்னா சாட்டை ஒத்த கசையிலும் குருணா தகவத்த கசையிலைகள். ஸோ இதனுடைய குருணா தகவத்த கசையிலைகள்னு சொல்லக்கூடியது இந்த அமைப்புடையது. சாட்டைங்கிறது மேலே இருக்கிறது, குருணா தகவத்துங்கிறது கீழே இருக்கக்கூடிய அமைப்பை ஒத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த இரண்டு முறையில் வந்து பார்த்தீங்கன்னா இனப்பெருக்கம் நடைபெறுகிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாலினப்பெருக்குன்னு சொல்லக்கூடியது. ஸோ பாலினப்பெருக்கம் சொல்வது முட்டை கருவுறுதல். ஸோ முட்டை மூலியமாக கரவிடக்கூடியது தான் இந்த பாலினப்பெருக்கம். ஸோ பாலினாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இயக்க வித்துக்கள். முட்டை கருப்பு இனப்பெருக்கங்கிறது முட்டை மூலியமாக இனப்பெருக்கம் நடைபெறக்கூடியதான் இந்த முட்டை கருவு தான் சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்க்க பார்த்தீங்கன்னா சைக்கோமைசின்னு சொல்லக்கூடிய இரண்டாவது பூஞ்சையினுடைய வகைப்பாடுகள். ஊமைசின்ஸ் முடிச்சிட்டோம். ரெண்டாவது பார்க்க போது பார்த்தீங்கன்னா சைக்கோமைசின்னு சொல்லக்கூடிய இரண்டாவது வகைகள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கே சர்வே பண்ணுதுன்னு பார்த்தோன்னா மட்குண்ணின்னு சொல்லக்கூடியது. எங்கெங்கே இறந்து போன பொருட்கள் இருக்குதோ, ஸோ பாருங்க மண்ணில் அழுகிய தாவரம் மற்றும் விலங்குகளின் உடலில் வாழ்கின்றன. ஸோ எங்கெங்கே பொருட்களை மக்க வேண்டுமோ, ஸோ என்னது தாவரமோ அல்லது விலங்குகளோ இறந்து போன தாவரம் மற்றும் அனிமல்ஸ் மேலே விலங்குகள் மேலே வந்து பார்த்தீங்கன்னா மக்கக்கூடிய பொருளாக இருக்கக்கூடியதான் இந்த சைக்கோமைசின் சொல்லக்கூடிய பூஞ்சைகள். ஸோ இது என்ன மறுபடியும் சொல்ல பாருங்க, இது ஒரு மட்குனி மக்க செய்யக்கூடியது. ஸோ மட்குனி பண்ணுறது மண்ணில் அழுகிய தாவரம் மட்டும் உடனடியா உடலில் வாழக்கூடியதான் இந்த சைக்கோமைசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா சில வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுணியாக வாழுது. ஸோ மட்குனி தான் மக்க செய்யுது. ஸோ இறந்து போன தாவரத்தை என்ன பண்ண பார்த்தீங்கன்னா மக்கும் இல்லைங்களா, அப்படியே ஒட்டம்னா என்ன ஆகும், ஸோ கெமிக்கல் என்னது கிருமிகள் அதிகமாகி ஸோ நம்ம பாதிப்புகள் அதிகமாகும். அதை தடுக்கிறதுக்காக என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த பூஞ்சைகள் என்ன பார்த்தீங்கன்னா இறந்து போன தாவரத்தின் மீதோ அல்லது விலங்குகள் மீதோ உடம்பு மீதோ வாழ்ந்து அதை வந்து பார்த்தீங்கன்னா மக்க செய்யக்கூடிய பணியை செய்யறதான் இந்த சைக்கோமைசிஸ் மைசிஸ் ஸோ ஒரு சில உயிர்கள் என்ன பண்ணுன்னு ஒட்டுணியாக வாழுது. ஸோ ஒரு சில ஒன்று ஒட்டுணினது ஒட்டிக்கிட்டு வாழக்கூடியதான் ஒட்டுணிகள் சொல்லுவோம். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டி மீதும் சாணத்தின் மீதும் வாழ்வே. ஸோ என்னது ரொட்டினுடைய ரொட்டிக்கு இது பார்த்தீங்களா நம்ம ரொட்டி தொண்டு பிரெட்டு சொல்லக்கூடிய பிரெட்டு டங்குன்னு சொல்லக்கூடிய சாணத்தின் மீது. ஸோ சாணத்தின் மீதும் அது ரொட்டின் மீது வாழக்கூடியதான் இந்த சைக்கோமைசிஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மைசீலியம் கிளைத்த பல் உட்கரு நிலை. ஸோ இதே நிலை தான். ஸோ மைசீலியம் கிளைத்த பல்ல பல உட்கரு நிலை. ஸோ மைசீலியம் நிலைத்த பல் உட்கரு நிலைகள் சொல்லக்கூடியது ஓகேங்களா, பல உட்கருக்கள் ஒன்றாக சேரக்கூடியதான் இந்த பல் உட்கரு நிலைன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாலில இனப்பெருக்கம் பார்த்தீங்கன்னா வித்துக்களையும் வந்து பார்த்தீங்கன்னா வித்துக்கள் தோன்றது. ஸோ பாலிலா இனப்பெருக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வித்துக்கள் தோன்றது. ஸோ என்னதுன்னா இதனுடைய இப்படி ஒரு வித்தகம் சொல்லுவோம். ஸோ வித்தகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வித்துக்கள் தோன்றி என்னது
நிறைய வித்துகள் ஒன்றாக தோன்றி புதிய தாவரமாக வளரக்கூடியதான் இந்த வித்துக்களில் வித்துகள் காணப்படுவது. ஸோ பாலின இனப்பெருக்கம், ஸோ பாலின இனப்பெருக்கம் பார்த்தீங்கன்னா கேமெட்டுகள் இணைந்து தடித்த சோருடைய உறக்க நிலை. ஸோ கேமெட் என்னது, இரண்டு கேமெட் இருக்கிறது, ஊகோணியம் ஆந்திரடியம். ஸோ ஆந்திரடியம் ஊகோணியம் சொன்னதுல, ஆந்திரடிங்கிறது ஆண் உறுப்பு, ஊகோணிங்கிறது பெண் உறுப்பு. ஸோ இது என்னாகுன்னு பார்த்தோம்னா இரண்டும் சேர்ந்தால் தான் பால் இனப்பெருக்கம் உறுப்புன்னு சொல்லுவோம். ஸோ இது இரண்டு என்ன பண்ணுறதுன்னு பார்த்தோம்னா இரண்டு கேமெட்டுகள் இணைந்து தடித்த சோருடையதாக மாறுது. ஸோ தடித்த சோருடைய இரண்டு இணைந்து தடித்த சோருடைய உறக்க நிலை. ஸோ ரெஸ்டிங் ஃபேஸ், ஸோ ரெஸ்ட் எடுத்து அப்படி சேராது. என்னது நீண்ட கால ஓய்வுக்கு பின் என்னாகுன்னு பார்த்தா வித்துக்கள் வந்து பார்த்தோன்னா முளைக்கும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணு பார்த்தோன்னா இரண்டு கேமெட்கள் ஒன்றாக சேர்ந்துடும். கேமெட் சேர்ந்த பிற்பாடு என்னாகுன்னு பார்த்தோம்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சேர்ந்த பிற்பாடு சோர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாக ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா தடிச்சு உறக்க நிலையில் வந்து ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சுக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்னாகுன்னு பார்த்தா ரெஸ்ட் எடுத்த பிற்பாடு வந்து பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்களுக்கு பிற்பாடு நீண்ட கால ஓய்வுக்கு பின்னாடி என்ன சப்போஸ் அது தகுந்த சமயம் வரும்போது என்ன பார்த்தீங்கன்னா வித்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா முளைக்க ஆரம்பிக்கும். இதுதான் பால் இனப்பெருக்க முறைகள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஊமைசிஸ் பார்த்துட்டோம், சைக்கோமைசிஸ் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஆஸ்கோமைசிஸ்ன்னு சொல்லக்கூடிய இதை பற்றி பார்க்கணும். ஸோ அதனுடைய கேரக்டர்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்கள் மாவத்த பூசணம் கிண்ண பூஜைகள் மோரல் கொண்ட ஒரு தொகுப்பு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான்கு வகைகள் இருக்குது. என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா ஈஸ்ட்கள் இருக்குது, மாவத்த பூசணம், கிண்ண பூஞ்சைகள் மற்றும் மோரல்கள் கொண்ட. ஸோ நான்கு சேர்ந்து தான் மோரல்கள், பூஞ்சைகள், கிண்ணவத்த பூஞ்சைகள், மாவத்த பூஞ்சானம் மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்கள், இது நான்கு சேர்ந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்கோமைசின்னு சொல்லக்கூடிய தொகுப்புகள். ஓகேங்களா, இது பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே வாழ்ந்துன்னு பார்த்தீங்கன்னா இந்த பூஞ்சைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்கஸ் சொல்லக்கூடியது. ஸோ ஆஸ்கோமைசினுடைய ஃபங்கஸ் எங்கே வாழ்ந்துன்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நிறத்தில் வாழுது, ஒரு சிலது வந்து பார்த்தீங்கன்னா நன்னீரில் வாழுது மற்றும் கடலில் வாழக்கூடியது. ஸோ இது பெரும்பாலும் எங்கே வாழுதுன்னு பார்த்தோம்னா நிறத்தில் தான் அதிகமாக வாழக்கூடியது தான் இந்த ஆஸ்கோமைசினுடைய பூஞ்சைகள். ஸோ நிறத்தில் வாழும், ஒரு சில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில உயிரின்கள் வந்து பார்த்தீங்கன்னா நன்னீரில் வாழும், ஒரு சில பூசணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடலில் வாழக்கூடியவை தான் இந்த ஆஸ்கோமைசிஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மைசி நன்கு வளர்ந்த தடுப்பு சோறு உடையது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தடுப்பு சோறு பல்ல உட்கார நிலை. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்கோமைசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னு பார்த்தோம்னா மைசி நன்கு கழித்த தடுப்பு சுவர் உடையது. ஸோ தடுப்பு சுவருங்கிறது எப்படின்னு தெரியுங்களா, இது ஒரு மைசீலியம். ஓகேங்களா, இது ஒரு மைசீலியம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உட்கரு வந்து நிறையா காணப்படும் சொன்னால் பார்த்தீங்கன்னா இது பல்லு உட்கர் நிலை. ஸோ இந்த என்ன பண்ணு பார்த்தோன்னா தடுப்பு சுவர் காணப்பட்டுச்சுன்னா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தடுப்பு சுவர் காணப்பட்டுச்சுன்னா சிங்கிள் உட்கரு ஒரு உட்கர் நிலையுடைய மைசீலியத்துடையது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அனிமல்ஸ் வந்த இந்த உயிரிகள் எப்படி வாழ்ந்ததுன்னு பார்த்தோம்னா சாருண்ணிகள் மற்றும் ஒட்டுண்ணிகளாக வாழக்கூடியது. சேப்ரோபைட்டிக் அண்டு பேராசைட்டிக்னு சொல்லுவோம். ஸோ சாருண்ணிகள் அண்டு ஒட்டுண்ணிகள்னு சொல்லுவோம். சாருண்ணிகள்னா ஒன்றும் இல்லை, உயிரோடு இருக்கக்கூடிய தாவரத்திலேயோ அல்லது விலங்குகள்லையோ வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டி வாழக்கூடியதான் சாருண்ணிகள். சேப்ரோமைட்ஸ்ன்னு சொல்லுவோம், சேப்ரோபைட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ சார்ந்து வாழும். ஸோ என்னது தனக்கு தேவையான, ஏன்னா ஆல்ரெடி இதெல்லாம் பச்சையும் இல்லை, தனக்கு தேவையான ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணாதான் சொல்லிக்கிறோம். அதே மாதிரி தான் இந்த உயிர்கள் என்ன பண்ணுது பார்த்தோன்னா தாவரங்கள் மீதோ அல்லது விலங்குகள் மீதோ வந்து பார்த்தோன்னா ஒட்டி சாரை உறிஞ்சி சாப்பிட்றதுனால இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா சாருண்ணிகள்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுண்ணிகள்னு சொல்லுவோம். ஸோ என்ன சார் இந்த சாருண்ணிகள்னா என்ன சார், ஒட்டுண்ணிகள் என்னன்னா உயிரோடு இருக்கக்கூடிய தாவரம் மற்றும் விலங்குகள் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டி கொண்டு சாரை உறிஞ்சி சாப்பிட்டுச்சுன்னா அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா சாருண்ணிகள்னு சொல்லுவோம். அதே ஒட்டுண்ணிகள் சொன்னோம்னா இறந்து போன, ஸோ தாவரம் அல்லது விலங்குகளோ இறந்து போன தாவரத்தும் விலங்குகள் மீதோ ஒட்டிக்கிட்டு வாழ்ந்துச்சுன்னா ஒட்டி கொண்டு அதை மக்க செஞ்சு வாழக்கூடியது தான் இந்த ஒட்டுண்ணிகள் நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, இதுதான் சாருண்ணிகளுக்கும் ஒட்டுண்ணிகளுக்கும் வித்தியாசம். சாருண்ணிகள்னா சார்ந்து வாழும் உறிஞ்சி சாப்பிடுவோம், ஒட்டுண்ணிகள்னா இறந்து போன தாவர விலங்குகள் மேலே வந்து வாழ்ந்து அதனுடைய உணவை வந்து பார்த்தீங்கன்னா அப்சர்வ் பண்ணி சாப்பிடக்கூடியதான் இந்த ஒட்டுண்ணிகள் சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இனப்பெருக்க முறைகள் வந்து பார்த்தீங்கன்னா பாலில இனப்பெருக்கத்தில் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் சொல்லக்கூடியது. பாலில இனப்பெருக்க முறையில் வந்து பார்த்தீங்கன்னா பிளவுடுதல், ஸோ இரண்டாக பிளக்கூடிய பிறக்கிறது, முட்டி விடுதல், ஆஸ்திய வித்துக்கள் சொல்லக்கூடியது, உடல் பகுதி கணுப்பகுதி வந்து பார்த்தீங்கன்னா அது துண்டு துண்டாக உழைஞ்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா உடஞ்சி இண்டிவிஜுவல் உயிரியை உயரக்கூடியது ஆஸ்திய வித்துக்கள், குனிடியம் மற்றும் கிளாமிட வித்துக்கள் சொல்லக்கூடியது. ஸோ குனிடியம் சொல்லக்கூடிய கிளாமிட வித்துக்கள் இதெல்லாம் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா உற்பத்தி ஆகக்கூடிய தான் பாலில இனப்பெருக்கம். ஸோ இது வந்து பால் இனப்பெருக்க முறையில் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு உட்கரு இணைவு. ஸோ இரண்டு ஒத்த உட்கரு இணைவு, இரண்டு இரண்டு உட்கரு வந்து பார்த்தீங்கன்னா ஒத்த ஒரே சேமில் இருக்கக்கூடிய உட்கருக்கள். சொன்னது சேப்பு பிடிக்கக்கூடிய இரண்டு இருக்கக்கூடிய இந்த உட்கருக்கள் இணைவு தான் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு
ஒத்த உட்கரு இணைவுன்னு சொல்லுவோம். ஸோ இது எப்படி நடக்குதுன்னு பாருங்க, சைட்டோபிளாஸ் இணைவுக்கு பின்பு உட்கரு இணைவு நடைபெறுவதில்லை. ஸோ இது ஒரு செல்லு, இரண்டு உட்கரு, இது ஒரு உட்கரு, ஓகேங்களா? ஸோ இரண்டு உட்கரு ஒன்றா இருந்துச்சுன்னா கண்டிப்பா என்னது இணைவு நடைபெறுகின்றது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் பார்த்தோன்னா, சார் ரெண்டு இணைஞ்ச பிற்பாடு வந்து பார்த்தீங்கன்னா சைட்டோபிளாசம் மட்டும் இணையுது. ஸோ ரெண்டும் சேர்ந்த பிற்பாடு என்ன ஆகுது, சைட்டோபிளாசம் மட்டும் இணையுது, ஓகேங்களா? சைட்டோபிளாசம் மட்டும் இணையுது. இதில் உட்கருகள் என்ன பண்ணுது, தனித்தனியாக காணப்படுது. சைட்டோபிளாஸ் இணைவு, சைட்டோபிளாஸ் இணைந்த பின்பு என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா உட்கரு இணைவு நடைபெறுவது இல்லை. ஸோ உட்கரு இணைவு என்ன பண்ணுது, நடைபெறுவதில்லை. இந்த இருக்கக்கூடிய இந்த உட்கருவும் இந்த உட்கரு வந்து பார்த்தீங்கன்னா இணைவு நடைபெறுவது இல்லை. ஸோ சைட்டோபிளாசம் மட்டும் ரெண்டாகுது, தனித்தனியாக இருந்த சைட்டோபிளாசம் ஒன்றாகுது. பட் ரெண்டு நியூக்ளியஸ் மட்டும் உட்கரு மட்டும் என்ன இரண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றராக இணைவது இல்லை. அதுக்கப்புறம் என்னாகுதுன்னு பார்த்தோன்னா இரட்டை உட்கரு நிலையிலேயே நீண்ட காலம் அந்த ஐப்பாக்கள் மூலம் காணப்படுது. ஸோ இரண்டு என்னது இந்த இரண்டு இரண்டு உட்கரு நிலையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நீண்ட காலம் வந்து பார்த்தீங்கன்னா ஐப்பாக்கள் அப்படியே தோன்றுகின்றன. ஸோ என்னது இந்த அப்படியே காணப்படுது ரொம்ப நாளமாக தாழ்ந்து. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இனப்பெருக்கம் நடைபெறுது. ஸோ எப்படி நடைபெறுதுன்னு பாருங்க, ஆஸ்கல் உருவாக்கம் சிறப்பு ஐப்பாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா தோன்றுவிக்கின்றன. ஸோ இப்போ என்ன ஆகுன்னு பார்த்தோம்னா ஆஸ்கின்னு சொல்லக்கூடிய உருவாக்கக்கூடிய சிறப்பு ஐப்பாக்கள் தோன்றுகிறாங்க. ஐப்பாக்கள்னா சிறப்பு ஐப்பாக்கள் தோணுது, எப்படி தோன்றுதுன்னு பாருங்க, நுனி அடியே அமைப்பு செல்லல இரு உட்கரு இணையுது. ஸோ என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஆஸ்கல் உருவாக்கம் வந்து சிறப்பு ஐப்பாக்கள் தோன்றுன்னா எப்படி தோன்றது பார்த்தீங்கன்னா ஐப்பாக்கள் நுனி வளைந்து கொக்கி அமைப்பு போன்ற தோன்றுகின்றன. ஸோ ஐப்பாக்கள் என்னன்னு அதோட நுனி அமைப்பு. ஸோ ஐப்பாக்களினுடைய இது ஒரு ஐப்பாக்கள், இதனுடைய நுனி அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா வளையுது. ஸோ இதனுடைய நுனி அமைப்பு இப்படி வளையுது, இதுக்கு கொக்கி போல வளையுது. ஸோ இதோட நுனி அமைப்பு பாருங்க, மறுபடியும் பாருங்கள், ஐப்பாக்களுடைய நுனி வளைந்து. ஸோ அந்த ஐப்பாக்களுடைய நுனி வளைந்து கொக்கி அமைப்பை தோற்றுவிக்கின்றன. ஸோ கொக்கி போன்ற அமைப்பை தோற்றுவிக்கின்றன. அதுக்கப்புறம் இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா கொக்கி செல்கள்னு பேர். ஸோ இதுக்கு இந்த செல்லுக்கு பேர் என்னன்னு பார்த்தோம்னா கொக்கி செல்கள் சொல்லுவோம். ஸோ ஐப்பாக்களுடைய நுனி வளைந்து கொக்கி போன்ற நுனி வளைந்து காணப்படுறதுனால இந்த செல்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொக்கி செல்கள்னு நம்ம சொல்றோம். ஸோ ஒன்மக்கள் கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின், ஸோ கொக்கி செல்கள்னா என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா நான் என்ன பண்ணுவோம், ஐபாக்களுடைய நுனி வளைஞ்சு கொக்கி போன்று காணப்படுவதனால இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா கொக்கி செல்கள் என்று அழைக்கப்படுகின்றதுன்னு சொல்லி சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுதுன்னா நொடி ஆடிய அமைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இரு உட்கரு வந்து பார்த்தீங்கன்னா இணைந்து இரட்டை மய உட்கருவாக தோன்றுகின்றது. ஸோ என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா என்னது நுனி அமைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா என்னது இங்கே இருக்கக்கூடிய இதில் வந்து பார்த்தீங்கன்னா உட்கர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இணையுது. ஸோ இரட்டைமயனா சிங்கிள், ஒற்றமயம். ஸோ என் பிளஸ் என்னங்கிறது ஒற்றமயம். ஸோ இரண்டு இணைஞ்சுன்னா இது டிப்ளாய்டு இரட்டை மயம். ஸோ டூ என் ஆகுது இல்லையா? ஸோ இரட்டை மய உட்கரு வந்து பார்த்தீங்கன்னா இரட்டை மய உட்கரு வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு ஒன்றாக இருந்தது, தனித்தனியாக இருக்கக்கூடிய உட்கருகளை இரண்டாக இணைந்து ஒற்றை மய உட்கருவாக மாறுகின்றது. ஸோ இரட்டை மய ஒற்றை மய இருக்கக்கூடிய உட்கருகள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாக இணைந்து இரட்டை மய உட்கருவாக மாறுகின்றது, ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா இரட்டை மய உட்கரு வந்து பார்த்தீங்கன்னா குண்டல் பகுப்பு மூலம், ஸோ மைட்டாசிஸ்ன்னு சொல்லலாம் பார்த்தீங்களா? இப்போ என்னாகுன்னு பார்த்தோம்னா இந்த இரட்டை மயம் ஆயிடுச்சு. ஸோ இந்த இரட்டை மயத்தில் இருக்கக்கூடிய டயக்ராம் பாருங்க, உங்களை பெருசாக போடுறேன், ஓகேங்களா? கொக்கி போல இருக்கக்கூடியது இதான் கொக்கி செல்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இரட்டை மயம் இருக்கக்கூடிய இரண்டு ஒற்றமயமாக இருக்கக்கூடிய இரண்டு நியூக்ளியஸ் ஒன்றாக இணைஞ்சு இரட்டை மயமாக ஆயிடுச்சு. இரட்டை மயமாக மாறுற பார்த்தீங்கன்னா மைட்டாசிஸ் செல் டிவிஷன் மூலமும் குண்டல் பைப்பு மூலமும் மைட்டாசிஸ் மூலியமாக குண்டல் பகுப்பு மூலியமாக என்ன பண்ணணும் பார்த்தோம்னா இரண்டு செல்கள் என்ன ஆகும்னு பார்த்தோன்னா நான்காக செல்வது. மைட்டாசிஸ்னாவே ரெண்டு நாலு நாலு எட்டாக மாறக்கூடியது. அப்போ ஸோ அப்போ என்ன ஆகும்னு பார்த்தோம்னா மைட்டாசிஸ் நேரத்தில் இரண்டாவது செல்கள் என்ன ஆகும்னு பார்த்தோம்னா இரண்டாக ரெண்டாக நாலாக டிவைட் ஆகுது. பாருங்கள், இரட்டை மய உட்கரு குண்டல் பகுப்பு மூலம் நான்கு ஒற்றை மய உட்கருவாக மாறுகின்றது. ஸோ இது என்னது, இது இரட்டை மயம். இது என்ன ஒன்று பார்த்தோன்னா இது நான்கு உட்கருக்களே தருது. ஸோ இரண்டு என்ன பார்த்தோன்னா நான்கு உட்கருக்களே தருது, ஒற்றை மயமாக இருக்கக்கூடிய உட்கருக்களை நமக்கு கொடுக்குது. அதுக்கு பிறகு என்ன பண்ணுறதுனா மேலும் குண்டரப்பாக படைந்து. ஸோ மேலும் என்ன பண்ணுதுன்னு பார்த்தோன்னா என்னது நான்காயிடுச்சு. ஸோ நான்காயிடுச்சுங்களா, இரண்டு நாலாயிடுச்சு, ஒன்று ரெண்டாயிடுச்சு, ரெண்டு என்னது நாலாக பிரிந்து விட்டது. மேலும் என்னது மைட்டாசிஸ் மூலியமாக நாலு என்ன ஆகுதுன்னு பார்த்தோன்னா எட்டாக மாறுது.
ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மைட்டாசி சொல்லக்கூடிய குண்டல் பாக்கு முறைகள். ஸோ ஒன்று என்னாகுதுன்னா ஒவ்வொரு மயமும் இரண்டாக மாறுது, இருந்து என்னாகுது நாலோட நாலாக மாறுது, நாலு என்னது டிவைட் ஆகி எட்டு உட்கருவாக ஒற்றமை உட்கருவாக மாறுது. ஸோ ஓகேங்களா, நான்கு வந்து பார்த்தீங்கன்னா எட்டு மேலும் வந்து பகுப்படைந்து எட்டாக மாறுது. ஸோ இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்கோ வித்தகம் மாறுகிறது. ஸோ இதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்கோ வித்தகமாக மாறுது. ஸோ இதுக்கு பேர் தான் வந்து என்னது ஆஸ்கோ வித்தகம், ஆஸ்கோ வித்தகம்னு சொல்லுவோம். இதுக்கு பேர் தான் இந்த ஒவ்வொரு உட்கருவுக்கும் பார்த்தீங்களா இந்த பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்கோ வித்தகம்னு சொல்லுவோம். இல்லைங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்கோ வித்தகம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்கஸ் என்னும் பை போன்ற அமைப்பில் இருக்குது. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பை பூஞ்சைகள்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்கஸ் சொல்லக்கூடியது இருக்குங்களா, ஆஸ்கோ வித்தகம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா பை போன்ற ஒரு பகுதி வந்து பார்த்தீங்கன்னா தோன்றுகின்றது. ஸோ ஒவ்வொரு வித்தகத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா பை போன்ற அமைப்பு வந்து தோன்றுகின்றது. இதுக்கு இதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பை பூஞ்சைகள்னு சொல்லுவோம். மறுபடியும் சொல்கிறோம் பாருங்க, ஸோ நான்கு உட்கருவுகள் தனியாக வந்துருச்சு. இதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தனா சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்கஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த வித்துகள் உரைகள் வந்து பார்த்தீங்கன்னா தோன்றுது. அந்த உரைகளுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா பை பூஞ்சைகள்னு சொல்லுவோம். பாருங்கள் ஆஸ்கோ வித்துகள் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்கஸ் பெண்ணும் பை போன்ற அமைப்பில் இருக்குது. ஸோ அந்த ஆஸ்கர்ஸ்னுடைய வித்துகள் பை போன்ற அமைப்பில் இருக்குது, அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா பை பூஞ்சைகள்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் என்னாகும், இண்டிவிஜுவலாக இருக்கக்கூடிய அந்த வித்துக்கள் வந்து தனித்தனியாக முளைச்சி தனி தாவரமாக உருமாறும். ஸோ என்னது இரண்டு ஒன்றாக சேர்ந்து நாலாகுது, நாலு எட்டாகி அதை வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக இருக்கக்கூடிய அந்த வித்தங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்கஸ் எண்ணக்கூடிய பைகள் சூழ்ந்து ஆஸ்கோ பை பூஞ்சைகள்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய அடிப்படையை வந்து பார்த்தீங்கன்னா நான்கு வகையில் பிரிச்சுக்கிறோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஃபோர் தி தேசியம், கிளாஸ் ஃபோர் தேசியம்னு சொல்லக்கூடியது. ஸோ மூடியது, ஃபுல்லாக மூடியது, இது முல்லாக கவர் ஆகக்கூடியது கிளாஸ் ஃபோர் தேசியம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெரிதீசிங்கிறது பார்த்தீங்கன்னா குடுவை மாதிரி. ஸோ என்னது ஒரு குடுவை மாதிரி ஓப்பனாக இருக்கிறது, என்னது குடுவை மாதிரி ஓப்பனாக இருக்கக்கூடியது பெரிதீசியம். அப்போ தீசிங்கிறது வந்து கோப்பை வடிவத்தில் காணப்படுகிறது. ஸோ கோப்பை வடிவத்தில் கப்பு மாதிரி பார்த்தீங்களா, இந்த கோப்பை வடிவத்தில் காணப்படுகிறது தான் பெரிதீசியம். மற்றும் வந்து லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சூடோ தீசியம்னு சொல்லக்கூடியது, போலியான கனி உடலோட அமைப்பை உடையிறது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆஸ்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான்கு வகையாக சொல்கிறோம். ஒன்று கிளாஸோ தேசியம், பெரிதீசியம், அப்போ தேசியம் மற்றும் சூடோ தேசியம்னு சொல்லி நான்கு வகையாக பிரிச்சுருக்கிறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதோட வந்து பார்த்தீங்கன்னா மூணு த்ரீ டாபிக் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெசிடியோமைசிஸ் மற்றும் டியூட்ரோமைசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்கலாம்.